ஒரு சென் மாஸ்டர் கிட்ட அவருடைய மாணவர் வந்து சொல்கிறாரு, மாஸ்டர் என்னால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேஷனே பண்ண முடியல. நான் எப்போல்லாம் மெடிடேஷன் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்னுடைய முதுகு கை கால்லாம் மிகவும் வலியாக இருக்குது, தூக்கம் தூக்கமாக வருது, கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. நான் என்ன பண்ணட்டும் மாஸ்டர் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாணவன்கிட்ட அந்த மாஸ்டர் ஒரே ஒரு பதில் அளிக்கிறாரு. அது என்னென்னா, இதுவும் கடந்து போகும். இதை மட்டும் சொல்லிட்டு அவர் தியானத்துக்கு போயிடுறாரு. ஒரு வாரம் கழித்து அதே மாணவன் ஜென் மாஸ்டரை பார்க்க வராரு. வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, மாஸ்டர் இப்பொழுதெல்லாம் நான் மெடிடேஷன் பண்ணால் என்னுடைய மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னுடைய மனது ரொம்ப அமைதியாக இருக்குது, என்னுடைய உடல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது மாஸ்டர், எனக்கு இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, இதுவும் கடந்து போகும். இந்த நொடி இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் மனதுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலையோ வருத்தமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தேகமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நொடியும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். இந்த உலகத்தில் எல்லாமே மாறக்கூடியது தான். நம்மளுடைய சோகங்களும் வருத்தங்களும் கண்டிப்பாக மாறக்கூடியது தான். அது மாறி ஒரு அழகான நாளாக நம்மளுக்கு அமையும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த நாள் நம்மளுக்கு இருக்கும். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே பிளஸ்ட்.